Good going, I have a good going, I have a good going, I have a good going, I have. Divan Venkatanathariya Kavidarki Jethri, Vedam Tadaryo, May Sangshattam Sadashri, Prasenita Kalidosham, Prajya Bhogan Vantham, Samadita Gunajatam, Samyakata Rayuktam, Srijana Bhagumanyam, Shajatim Venkatadrav, Siyam Upajitasityam, Srinivasatvamiva, Kannadiyanai Krashtam Vettu, கடுவினைதேவனையும் கரியும் வெப்பு தென்னமது வீடன்னத்திகிழம் வெப்பு தெரிந்த பெரும் தீர்த்தங்கள் தெரிந்த வெப்பு புண்ணியத்தின் புகழ்ப்பு புகழும் வெப்பு பொன்னுலகில் போகவெல்லாம் புணர்க்கும் வெப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வேங்கிட வெத்தன விளங்கும் வெப்பே. ஜெயாசதகம் பெருமாளுடைய ஜெயையே ஒரு பத்தினியாக்கி ஒரு மகிழ்வியாக்கி தேசிகன் சாதித்தினு வர்றார். தேவநாதனை பகிர போது தேவநாயக பஞ்சாசன் சொன்னார், அவனையே அச்சுதன் நினைச்சு அச்சுத சதகன் சொன்னார், வரதராஜனை சோத்தம் பண்ணுவது வரதராஜ பஞ்சாசன் சொன்னார், ரங்கநாதனுக்கு பகவத் தியான சோபானம் பண்ணார். இந்த சீனிவாச ஸ்தோத்திரமும் பண்ணலை தேசிகன். ஜயாசதகம் சீனிவாச காட்டிலும் தயை இருந்தால்தான் நம்ம எல்லாம் காப்பாற்றப்படுவோம். ஏன்னா தயையை பற்றியே சீனிவாசனுடைய தயையை பற்றியே பாடிட்டார். அது 27வது ஸ்லோகம் இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். 27வது ஸ்லோகம் அதிலங்கித சாசனேஷு அவிக்ஷ்ணம் விஷசைலாதி பதேகே விஸ்வம் ஆத்மா புனரேவ தயே க்ஷமா நிதானைஹி பவதீம் ஆத்ரியதே பவத்ததீனைஹி. விஸ்வம்பிதோஷ்மா, பெருமாளுக்கு கோபம் வரும், ஜீவன்கள் பண்ற அபராதத்தை பார்த்துட்டு கோபம் வரலாம். எப்ப கோபம் வரும்? பகவானுடைய ஆக்கியை மீற போது, பகவானுடைய சொல்படி நடக்காத போது. பகவான் சொல் நமக்கு எப்படி தெரியும்? நேரம் சொல்லுவாரா? ஸ்ருதியும் சொல்லியும் பெருமாளுடைய ஆக்கியை அவன் மீது கோபம் வரும். பகவான் தினம் ஸ்நானம் பண்ணும், சந்தியை பண்ணும், அகரக சந்தியா உபாசித்து இப்படி வர்ணாசிரம தர்மங்கள்லாம் ஒழிக்கணும். இப்படி சாஸ்திரங்கள் நிறைய ஸ்ருதிகள் ஆர்டர் போட்டிருக்காரு பகவான். வேதம் மூலமாக ஸ்ருதிகள் சாசஸ்பதி, தக்ஷஸ்பதி, ஆபஸ்தம்ப ஸ்ருதி, வைகாசஸ்பதி, போதாயன ஸ்ருதி, இப்படி பல ஸ்ருதிகள் ரிஷிகள் மூலமாக அந்த வேதத்தை அர்த்தத்தை விளக்கியிருக்காரு. அப்போ ஸ்ருதி என்ற வேதமும் ஸ்மிருதி என்ற ரிஷிகளுடைய ஸ்திதிகளும் நமக்கு பகவத் ஆக்கியங்கள். அப்ப யார் இந்த பகவத் ஆக்கியங்களை மீறுவாரோ, பகவானு சொல்ல மீறான அர்த்தம், ஸ்ருதியும் ஸ்மிருதியும் மீறவன், அதிலங்கனம் பண்றவன், அவன் மீது கோபம் வரும். பகவானை சொல்றார், ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கியம், எந்த ஆணையதோ அதெல்லாம் ஸ்ருதியும் ஸ்மிருதியும் எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்தது. யார் அதை மீறி நடக்கிறானோ அவன் என்னுடைய ஆக்கியம் மீறவனாதான். பெருமாள் சொல்றதை கேட்பேன், ஆனா ஸ்ருதி சொல்றதை கேட்க மாட்டேன்னா பெருமாள் ஆக்கியம் மீறத அர்த்தம். ஆக்ஞாச்சேதி ஆக்கியம் மீறவன், பெருமாள் பயங்கரமான பதம் போறார். ஸ்ருதி ஸ்மிருதி சொல்லக்கூடிய ஆக்கியம் எவன் மீறானோ, மம துரோகி எனக்கு துரோகம் பண்ணவனாதான். இல்ல சுவாமி ஒன்னே எனக்கு அவன் பக்கம் தானே கேட்கலாம். அழித்தி சொல்ற துரோகி மத் பக்தோபி, என் பக்தன் தான் ஒத்துக்கிறேன், ஆனா ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்ல மாட்டவன். விஷ்ணு பக்தனுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவன் எவ்வளவு வித்தியாசம் கேட்டார். விஷ்ணு பக்தனா இருக்கலாம், வேற தேவதைகிட்டே போக மாட்டான், ஆனா ஸ்ருதி ஸ்மிருதி சொல்லப்படி நடக்கிறேன்னா அவன் ஸ்ரீ வைஷ்ணவன் இல்லை, பகவத் துரோகின்றான். அதுதான் இங்க சொல்ற உள்ளங்கிர சாசனேஷு, பகவத் சாசனத்தை யார் மீறானோ, அபீக்ஷ்ணம் தொடர்ந்து மீறானோ, திருப்பி மீறானோ, விஸ்ரம்பிதோஷ்மா, பகவானுக்கு ஒரு உஷ்ணம் உண்டா. உஷ்ணம் என்ன கோபம் பார்க்கலாம், மனுஷாருக்கு கோபம் வந்தா உஷ்ணம் அதிகமாக உடம்புல. விஸ்ரம்பிதோஷ்மா அது புரிதல் வைக்கிறது யாரு? குணதேவ தயா ஆச்சாரியோ பக்னமயா விதாயி, ஆள சகஸ்தரோ மன்ன மயா விதாயின்னு தன்னை நைச்சியாக சொன்னாலும் நமக்கு சொல்லுகிற ஆள வந்தார். பெருமாளே
எவ்வளவு அபராதம் பண்றதுனா என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான அபராதம் பண்ணவன் பாவம்னு யாரும் கிடையாது. பகவானுக்கு கோபம் வரும்போது எனக்கு கோபத்தை தணிக்க வேண்டும். உல்லங்கிதம் உல்லங்கித சாசன இசு என்னக்கா பகவானுக்கு குளிச்சு உண்டு பண்றார் ஜீவனை காப்பாற்றுறதுக்காக. நமக்கும் தெய்வீட இன்னொருவன் தானே லக்ஷ்மி. ஸ்ரீபிருஷ்ண சம்மிதை அப்படின்னு ஆகமங்கள பிராட்டியை சொல்றா. பிராயஷ்டித்த பிரசங்கேஷு தப்பு பண்ணா எத்தனையோ பிராயஷ்டம் இருக்கு. சப்தம் கிருஷ்ணம் சப்த கிருஷ்ணம் சாந்தாயண கிருஷ்ணம் சப்த கிருஷ்ணம் இதெல்லாம் பாபம் பண்ணா இந்த மாதிரி உடம்புல வருத்தி போய் பண்ணா அந்த பாபம் போகும். அப்போ சரியா பண்ணணுமா இல்லையான்னு தெரியாது. எத்தனை பாவம் பண்ணுறோம் எத்தனை கிருஷ்ணம் பண்ணோம் எப்போ முடியுது. அதனால பிராட்டி சொல்லிருக்கா சம்மிதிகளில் என்ன பிராயசத்தம் பண்ணும்போது வந்தால் என்ன எங்கிட்ட சடாயி பண்ணணும். பெருமாள் சடாயி பண்ண நம்ம அனுபவிச்சிருக்கோம். பிராட்டி அழகாக சொல்லிட்டான் பெருமாள் கிட்ட நீங்கள் போக முடியாது அவனுக்கு கோபம் வரும். நீ பிராயசத்தை பண்ணிருக்க மாட்டேன் பிராயசத்தை ஒழுங்காக நடந்திருக்காரு. முதல்ல எங்கிட்ட பிராய பிரபதி பண்ணிடும் நாம் பார்த்துக்க வேண்டாம். எவ்வளோ தருவி கருணை பாருங்க. சக தர்மச்சரியம் சௌரேகி நித்தியம் அஜாத நித்யா அவருக்கு தண்டனை விடுறதே தெரியாது. பெருமாண்ட போர்த்தவன் என்ன சொல்றா பிராயஷ்டித்த பிரசங்கேஷு நிறைய பாவம் பண்ற பிராயசம் பண்ண ஆரம்பிக்கிறேன் இது முடிவு ஏது சரியா பண்ற யாரும் தெரியுது. எத்தனை பாவத்துக்கு எவ்வளவு பிராயசம் பிராயசம் பண்றது எங்கிட்ட சிவனாதி பண்ணுண்டா பிராட்டி பெருமாவோட சிவனாதி பண்ணத்துக்கு என்ன ஸ்ரீ பிரபத்தி இப்படிதான் பண்றா எல்லாரும். முதல்ல பெரு பிராயஷ்டித்த பிரசங்கேஷு தேவதேவியான எங்கத்தை சரணாகி பண்ணு. அப்போ தயாதேவி பெருமாளுடைய உக்கிரத்தை தணிப்பாள். லக்ஷ்மியுடைய அவதாரம் தயாதேவி அப்படிப்பட்ட உள்ளங்கிற சாசனையில் கோபம் வரும் பெருமாள் கோபத்தை தணிக்கணும். பெருமாளே கோபத்தை தணிச்சுப்பார். ரொம்ப பாவம் என்ன பண்ணுறது பரசுராமருக்கு அந்த அவதாரம் எடுத்தாரு குரோதா சகசிராமத்தை திருநாமம் ஒரே கோபம். அவர் அசகன முனியினை தேசியம் பேர் வச்சார் பொறுத்துக்கவே மாட்டாங்க அவ்வளோ கோபம் வரும். அவர் தகப்பனார் ஜமதக்னி மகா தபஸ்வி ராத்திரவீரியாஜன் ஆயிரம் கை கொண்டு வரும். இப்படி ஆண்டா அவன் பேரை சொன்னாலே ஒரு திருட்டு போற வச்சு சரி ஓடி வந்துடும். அவன் என்ன பண்ண ஜமதக்னி ஆசிரமத்துக்கு போனான். அவன் காமசீரன் பசிருந்தது அது எல்லாத்தையும் கொடுக்கும். இது ரிஷிக்கு எதுக்கு காமசீரன் நம்ம தான் ராஜிதாரன் நம்ம மண்ணை இருந்தால் எவ்வளோ இருந்துன்னு அது கேட்டு பார்த்தான். ஜவனுக்கு கொடுக்க மாட்டாங்க நான் யாகங்கள்லாம் பண்ணணும் எனக்கு வேணும்னு அதை அபகரிச்சிட்டு போட்டான். அபகரிச்சிருக்க அதோட பிள்ள அவர் அபச்சாரம் பண்ணி உடனே வந்து ஜமதக்கினி வர நெஷ்டையில் இருக்கார். ஜமதக்கினி பரசுராமர் வர தகப்பனாருடைய தேவையான நடந்த சமாச்சாரத்தை சேர்ந்தார். ஒரே கோபம் அவன் வந்து வில்லத்து சண்டைக்கு போகிறார். அவனோட யுத்தம் பண்ணுறார் அவனை ஜெயிக்கிறார். அது விட்டு அது உள்ளே ஆத்திரி ஆச்சரிய சத்து பட்ட சைன்யங்கள்லாம் ஜமதக்கு தலையை வெட்டிட்டு ஆத்திரி ஆச்சரிய பரசுராமன் கொண்டுட்டேன்னு வந்து பார்த்தா தகப்பனா தலை இல்லை. உடனே வீடு தம்பிகள் கிட்ட சம்ஸ்காரம் ஏற்பாடு பண்ணிட்டு உடனே கோபம் சம்ஸ்காரம் கூட பண்ணலை நேராக போனார். இதற்கு சத்திரியம் தானே பண்ணான் அந்த ராஜா. 21 தலைவரி துஷ்டமான ராஜாக்களை வெட்டி 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 போயிட்டு வெட்டி வீட்டு அவ அந்த ரத்தத்தில் தர்ப்பணம் பண்ணுவாராம். அசகன முனிகி அப்புறம் காசியபர் மத ரிஷிகள்லாம் சொல்லி ராமாவதாரத்தில் ராமன் அவர் கோபத்தை அடைக்கிறார். அப்போ குரோதா கோபத்தை அடக்கிறவர் மற்றவா கோபத்தை அடக்கிறவர் தன் கோபத்தை அடக்கிறவர் பரசுராமனுடைய திருநாமமாக பராசரப்பட்டு சாஸ்திராமத்துக்கு பாஷ்யம் பண்ணார். நரபதி நிதாசகரம் குரோதம் எதுமே ஒத்த மனத்தில் இருக்கிற எல்லாராலும் கொள்ளே வரைய அவ்வளோ கோபம் வேண்டாம் காசு விஷயம்லாம் சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கோபத்தை குறைச்சா ராமனுடைய சண்டைக்கு வந்த ராமன் சத்திரியன் தானே பயப்படுறார். கல்யாணம் பண்ணி வர கோவில் பெரிசா ஓட்ட வில்லை உடைச்சிட்டு வந்தேன் என் வில்லை பார் அப்படின்னார். அவர் வில்ல அந்த பரசுராமனுடைய நிறுவனத்தை ராமன் அப்படியே நான் பண்ணார். இழுத்துட்டு என்ன பண்ண போறேன் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் உன் தேசத்துக்கு வந்து என் தேசம் நிற்காது என் தபஸு மேலே இந்த வானத்தை போட்டுள்ளார். அந்த தபஸு மேலே போட்டார் ராமன். பரசுராமனுடைய தபசக்தியெல்லாம் போயிட்டு பெருமாளை பிரதட்சம் பண்ணார். நேராக கேரள தேசத்துக்கு போனார்.
தங்கிட்டு இருக்க ராஜ்யங்கள்லாம் யாகமான வச்சு ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொருத்தர் ஸ்தானம் மட்டும் நேரம் போட்ட மரியாதைக்கு போய் இப்படி கோபம் மகா கோபம் உள்ளது நரபதி நிராசகரம் குரோதம் குரோதஹா. அப்போ விஸ்ரம்பிதோஷ்மானம் பகவானுக்கு அவ்வளோ கோபம் வரும். எப்படி ரிஷிக்கே சாந்தமாக உள்ளதே இருக்கிற வரைக்கும் கோபம் வரும்போது எவ்வளோ பொறுத்து பார்க்க பகவான் கோபம் அடங்கலை. பூர்வம் தேஞ்ச குரோதகிறது அவ்வளோ கோபம் பரசுராமனுக்கு குரோதஹேதோ ஓஹோ அந்த கோபத்தினால மகா வில்லாளி அவன் காத்து ஆயிரம் கை கொண்டவனார் அவனுக்கு துவம்சம் பண்ணார் அந்த கார்த்தவிராஜனியே. அது என்ன காரணம் கோபம் அவ்வளோ கோபம் கோபம் கூடாது பிராமணனுக்கு அது என்ன பண்ணலாம் கோபம் வந்துட்டு நிகக்ஷத்ரியாம் சகார மேதினி அப்பயும் சபதம் பண்ண இந்த உலகத்தில் எந்த க்ஷத்திரியும் இருக்கக்கூடாது ராஜா இருக்கக்கூடாது அவ்வளோ கோபம் ராமாவதாரில் முடிஞ்சது. அப்போ பெருமாள் கோபம் வராதா ரிஷிக்கே வரும்போது ஒரு சமாச்சாரம் ஒத்தர் விஷயமா ரிஷிக்கு வரும்போது கோடிக்கணக்கான ஜீவன்கள் எவ்வளோ சாஸ்திரத்தை கொடுக்குறார் நம்ம அனுஷ்டிக்காத போது பகவானுக்கு கோபம் வருது உஷ்ணம் வருது தயாதேவி பக்கத்தில் இல்லைன்னா அந்த உஷ்ணம் தனியாது. நிருபாதிக தயை ஆயோல்யம் நிருபாதிக தயை இப்போ சேப்பன் காப்பாற்றுறாங்கன்னா படி படிப்பு சொல்லி வைக்கிறான் காப்பாற்றான் நாங்கள் ஒரு நப்பா சேர்க்கிறோம் பின்னாடி பிள்ளை நம்மளை காப்பாற்றுவாங்க. ஆனால் தாய்க்கு அப்படியா பிறந்து வயத்தில் சுமக்கிறா பால் கொடுக்குறா வளர்க்குறா எவ்வளோ தப்பு பண்ணாலும் திருத்துறா தன் கணவனுக்கு தெரியாத கணவன் நல்லதெல்லாம் பண்ணுறா உதவிக்கிறா நீ என்ன பண்ணுற கேட்க மாட்டான் தாயார் மட்டும் நீ எனக்கு என்ன பண்ணுற அது நிருபாதிக தயை பெருமாடுகள் ஒன்று தயைக்கு கேட்கவே வேண்டாம் எதையும் எதிர்பார்க்காத தயை நிருபாதிகம் நிருபாதிகம் சோபாதிகம் என்று ரெண்டு பதங்கள் ஒரு பலனை எதிர்பார்த்து செய்கிறது சோபாதிகம் நிருபாதிகம் எதை எதிர்பார்க்காத செய்கிறது ஜாதிஷ்டிக சுயத்தினால பகவானுக்கு உண்டு பகவான் தான் தண்டிக்கவே மாட்டார் எவ்வளோதான் பொறுப்பார் அவர் கடைக்கு போகிறான் கடைக்கு போகிறான் துணி வாங்க போகிறான் காக்கைக்கு போகிறான் அப்படி எந்த பிரதட்சமாக போகிறதான் கடைக்கு போக முடியும் பெருமாளை பிரதட்சம் கோவில் பிரதட்சமாக போகிறான் பெருமாளை கணக்கில் பண்ணிக்கலாம் என்ன பிரதட்சம் பண்ணலாம் பெருமாளை பிரதட்சம் போனவே போகிறேன் பத்தேக்காது குளிக்காது நேர மார்க்கெட்டுக்கு போகிறான் அப்போ பெருமாள் கணக்கில் இருக்கிறார் அப்போ சில பாவங்கள் போகிறது இப்போ நிருபாதி எவ்வளோதான் பொறுப்பார் எவ்வளோதான் பெருமாள் பாவத்தை தொலைப்பார் அப்படியே ஒவ்வொன்றா படிப்படியாக பெருமாள் நல்லது உண்டாக்குறார் அப்படியே வரலாம் என்ன பண்ண முடியும் குறையத்த கோபம் வருது அதனால் எல்லாத்தையும் அழிக்கிறார் கோவிலுக்கு பிரதர்ஷம் பண்ணுறான் தன்னை புண்டரீக புண்டரீக கதையை கேட்ட ரகசியத்தை சார் ஆபிஷ்டா க்ஷத்ரபந்துச்ச புண்டரீகச்ச புண்ணியகிருத்து க்ஷத்ரபந்து மகா கொடியவன் பாபமே செய்தவன் கொலை கொள்ளை இதுதான் அவங்க ஜீவன் வயில போன்றமா ஏன்னா வந்தால் கொலை இல்லைன்னா கொள்ளை இப்போ கொத்தகையில் உட்காண்டாம் கோயில் நகரங்கிறது கொத்தகைக்காக போகணும் ஏன்னா யாரும் வரல நீ வருவாடா இது வந்து போய் உட்காண்டான் அப்போ அங்கே தப கொண்டுக்காரர் ஒரு ரிஷி அது குளத்தை விழுந்துட்டார் விழுந்துட்டதை தக்க போய் ஏற்றி உட்கார வச்சான் அது குழு நடுங்கிறதே யார் பாரு ஏன் காப்பாரு யார் நீங்கள் என்னால் பேரை கேட்காது என் பேரை கேட்டது எல்லாம் நடுங்கும்போது நீங்கள் தைரியமாக கேட்குது என் பேரை பற்றி அப்படின்னா அப்புறம் முதல்ல கதையை சொன்னான் க்ஷத்ரபந்து கொல்லாதவன் கொலை பண்ணுவேன் கொள்ளை அடிப்பேன் தூக்கி வச்சவன பெருசாக போடணும் அப்படியே அவர் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறது அதுதான் ஆச்சாரியான் கருணாசாகரம் வாழலாம் இதெல்லாம் பண்ணாதுப்பா நல்ல கதி வராது நரகம் போவேன் ஒரு மந்திர உபதேசம் பண்ணுறேன் அவர் புத்தி திரும்ப கத்திர வந்தும் அன்றே ஒன்று தொடைய பெயரால் பராங்கதி கண்டு கொண்டான் கத்திர வந்து தமிழ சத்திர வந்து நல்ல மோட்சம் போனான் இந்த ஆச்சாரியனாலே என்ன மந்திரோபதேசம் பண்ணார் மூன்று எழுத்துடைய பெயரால் எத்தனையோ மந்திரம் இருக்கு அவனுக்கு கோவிந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணான் கோவிந்த மந்திரத்துக்கு எத்தனையோ அர்த்தம் உண்டு கோவிந்த பட்டாபிஷேகம் இந்திரர்கள் மழை பெய்த போது கோவர்தனதாரியாக இருந்து இந்திர கர்வத்தை அடக்கினார் மலையை தூக்கினார் அதனால் கோவிந்தர் காம்னா மலை பசுக்களை காப்பாற்றினர் இடையனாக இருந்து அதனால் கோவிந்தன் வேதங்கள்லாம் கொண்டு வரார் வராகாத்தாரில் அதனால் கோவிந்தன் பன்னீர் நாமத்தில் ஒரு அச்சுதானந்த கோவிந்தன் ஆச்சவனத்திலே ஒரு கோவிந்தன்
இப்படி பலவித அர்த்தம் உண்டு. அது ஒரு மந்திரத்தை அந்த கோவிந்த மந்திரத்தை கோவிந்த சகோதரர்கள் மூன்று எழுத்துடைய பெயரால் பெருமாளுக்கு ஆச்சாரிய இப்படி கோவில் சுத்தி எப்படி பாகவதால் சுத்திலாம் போறேன்னு இப்படிலாம் போனா ஒரு ஆச்சாரியால் நேர்விடுவார். ஆச்சாரிய மூலமா மந்திரோபதேசம் வரும். மந்திரோபதேசமான ஒரு பக்தியோ சரணாகியோ வரும், மோட்சத்துக்கு வழிவகுக்கும். அந்த சத்திர வந்து அடுத்த ஒரு பிராமணனா பிறகு அது சரணாகதியோ பக்தியோ அனுஷிச்சு மோட்சம் போனான் சரித்திரம். அப்படி நிருபாதி தயை அது யாரா விடாது தயையினாலே, தயையினாலே பெருமாள் சீதமடைகிறார். கோபமே கூடாது, பெருமாள் கோபம் கல்யாணம் குணம் உண்டு. அனந்த உபயலிங்காது யார் ஸ்ரீபட்சம் வந்தது உபயலிங்கம். உபயமே ரெண்டு லிங்கம்னு அடையாளம். உபயலிங்க அதிகாரம் பிரம்மசூத்திர ஸ்ரீபாஷத்து ஒரு அதிகாரம். பெருமாளுக்கு ரெண்டு அடையாளம் தெரிஞ்சு கொண்டார். சமஸ்த அனந்த கல்யாண குணக்கன், ஆயிரக்கணக்கான கல்யாண குணம் உள்ளவன் சொன்ன போலியம். கெட்ட குணமே நெருங்கி கிட்டவும் நெருங்காது. தேய குணங்கள் இல்லாதவன். அப்படி இருக்கிறவனுக்கே கோபம் வந்தது. நான் எவ்வளவு பாபம் பண்ணிருப்பான் அந்த ஜீவன், திருப்பி திருப்பி பாபம் பண்ணிருப்பான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல உள்ளங்கீத சாசனேஷம் விஷயலாதிபதே விஜிம்பிதோஷ்மாம் உடவே வதையை க்ஷமாமிதானேஹி பவதியம் ஆஸ்திரியதே பவத்யதீரீஹி திரேததைகள் கோபம் அப்படின்னு அனுபவித்தான். அதன் தயாதேவினாரே நமக்கு பகவத் கோபம் காப்பாற்றலாம். 28வது ஸ்லோகம் அடுத்து கருணே துரிதேஷு பாவகேஷு பிரதீகாந்தர துர்ஜனேஷு கிண்ண நவஜாயிதா த்வயைகிஷாங்கி விதயஸ்தான உபாஸ்திதோ விஷாத்திரிம். சத்துக்கள் அடங்கினா படை வீடுன்னு சொல்லுவா தமிழ்ல. எதிர் சத்துக்கள் அடங்குவா, சத்துக்கள் அடைக்கிறதுக்கு ஒவ்வொரு குறிகள் இருப்பா. மலை உயர்ந்த மரபான இடம், சத்துக்கள் அடிக்கிறதுக்காக ரெஸ்டம் எடுப்பா, அடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துப்பா. அதுக்கு விஜயஸ்தானம், ஜெயிச்சுட்டு வந்தாலும் சந்தோஷத்துக்கு அந்த குகையில் இருப்பான். அந்த மாதிரி மலையில் பெருமாள் சத்துக்கள்லாம் ஜெயிச்சு, ஜீவனத்தில் இருக்கிற குணங்கள் கெட்ட குணங்கள்லாம் ஜெயிச்சு தயாதேயினார் அங்கே விஷகிரிநாதன் சீனிவாசன் மலை மேலே இருக்கான். அந்த விஜயஸ்தானத்தை மலையில் கருணேன்னு கூப்பிட்ற தயாதேவியை திருதேஷு மாவகேஷு நாங்கள்லாம் ஜீவன்கள் பாபமே பண்றவாள். என்ன மாதிரி எவ்வளவு பேர் தனியை சேர்த்துக்கிற பாபங்கள். அப்போ பெருமாள் அடைய ஆசை இருக்கு, எப்படி போக முடியும்? உங்கள்கிட்ட தான் வரணும். பிரதீகாந்தர துர்ஜயேஷு சின்ன விட முடியாத பாபங்கள், வேறு வழி கிடையாது. பெருமாளே கதி, அனன்ய கதி, நின்றுலாங்கதி என்று மற்றொன்று இல்லைன்னு பேசி சாதிக்கிறாங்க. அதனால எவ்வளையோ பாபம் பண்ற பெருமாளுக்கு கோபம் வரும். சத்து ஜெயம் ராஜா விஷயத்துல, சத்ரு பகவான் விஷயத்துல நம்ம பாபங்கள். பாபத்தை ஜெயிக்கும் பானங்களை எடுத்து பெருமாள் அதிகமாக நம்ம பாபத்தை போக்குறதுக்கு பானத்தோட அஞ்சாயுதத்தோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். ராஜா எப்படி போவான் யுத்தத்துக்கு? தம்மேல அம்பு வரக்கூடாது, கவசங்கள்லாம் தயாரிப்பான். உடம்பு மேலே அம்பு எல்லாம் பட்டா தாங்கிறதுக்கு கவசம், எதிரிகள்லேருந்து அம்பு பட்டா கவசம் தயாரிக்கும். நம்ம அம்பு பெருமாளை போய் அடிக்குது பாபங்கள், அது ஒரு கவசம். யார் கவசம்? தயாதேவி கவசம், பெருமாளின் தயை கவசம். அப்போ எத்தனை யாதிச்சிக சுகத்தினாலே திருமேனி அவரை சேவிக்கிறோம், பாபம் போது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆப்பிட்டான் மௌலி பரியன் அப்படி நம்மளை பார்க்கான், நம்ம பெருமாளை சேவிக்கிறோம். அதனால ஒரு பரமாள் வழி பெருமாளை சேவிக்கணும்னு நேரத்தையே சொன்னேன். ஆப்பிட்டாது மௌலி பரியன் திருவடியிலேருந்து திருமணி வரைக்கும் பச்சத்தான் அண்ணா சேவிக்கிற திருமேனி சுபாஷ்யம் பேர். பெருமாள் பெருமாள் மொத்தம் மங்களம் திருமேனி அது சுபாஷ்யம். அது வைகுண்டத்தில் இருந்தாலும் சரி பெருமாள் எங்கும் பார்க்கிறான் பார்க்க முடியாது. கை கால் திருக்கை திருவடியோட வச்சிருக்கானே நமக்காக அதை சேவிக்கணும். பஷ்யந்தம் பஷ்யதம் புருஷோத்தமம் அஞ்சு நிலையிலும் பெருமாள் திருமேனி எடுத்து இருக்கான் நமக்காக. வைகுண்டேசு வரையலோகே ஸ்ரீயாசாத்தம் ஜெகத்பதி லக்ஷ்மி நகரான இருக்கான் சரீரத்தோடு இருக்கான். முதல் நிலை வைகுண்டம் பரமபலம். அடுத்து வியூகம், நாலு வியூகமா பெரியறான் சங்ககன பிரத்யுமன அனிருத்த அதில் வாசுதேவன் இப்படி நாலு வியூகம். அதே நம்ம திருமணி யோகி தியானம் பண்ற வாழ்க்கை தான் தெரியும். அதே திருமேனி அது சேவைக்கு வாழ்க்கை சுபம் சுபாஷ்டி
அப்புறம் மத்தியகூர் மாதிரி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுக்கிறான், விபவம்னு மனுஷன் மாதிரி இருக்கான், தாய் வயதுலாம் பிறக்கிறான், நம்ம மாதிரியே சாப்பிட்றான், தூங்குறான், பெருமாளுக்கு எப்படி நம்ம மாதிரி உடம்பு கரெக்டாக இருந்ததா இருக்கா? அது கிடையாது. விபவத்தில் ராமகிருஷ்ணாதி மனுஷ அவதாரம் எடுத்தாலும் பெருமாள் திருமையினு சுபாஷயம் மங்களகரமானது, கவசம் பெருமாள் திருமையினே கவசம், அவர் ஒரு கவசம் போட்டிருக்கார். நம்ம பாப உஷ்ணம் வருது ஏகவசமும் பெருமாள் தாங்கிக்கிறார், குளிர்ச்சி பண்ண வைக்கிறார் பக்கத்தில் தயாதி. சீதையை என்ன பண்ண, 14,000 வருஷம் சொல்ல போற ராமன் விஸ்வாமித்ரா ரிஷிகள் காப்பாற்றுறதுக்காக தியாகத்தை சீதை முதல்ல ஆரம்பிக்கிறான். அவன் கையில வில்லு விஷயம் எதிர்க்க மாட்டியா, கத்தி புஷகை எதிர்க்காது சரித்திரம் ஒன்று சொல்றான். ரிஷிக்கு இருந்தாலும் கத்தி கொடுத்துட்டு போனான், அது வெறுமை இல்லாத கொஞ்சமா வெட்ட ஆரம்பித்தார், கொஞ்சமா பாபம் சேர்த்துட்டார், ஆயுதம் இருக்கலாமா பிராமணன் கிட்ட. அப்போ பெருமாள் கவசம் போட்டுருக்கார், சீதை சொல்றாப்போ யாரோ பண்ண தப்புக்கு கரை தூஷன் அவளை கொலை பண்ணு, 14,000 பேர் நீங்கள் சொல்கிறேன் தப்புன்னு ராமனுக்கே உதேசம் பண்ணுறா சீதை. எனக்கு உதேசம் பண்ணியா நீ, நான் ரிஷிகளுக்கு வாக்கை கொடுத்துருக்கேன், இந்த காட்டை யாகம் பண்ணுற காடு அவள் இருக்கிற வசிக்கிற இடம், அவளை காப்பாற்றேன் சபதம் பண்ணுறேன். பிராமணேபியோ விஷயத்தில் நான் சபதத்தை மீற மாட்டேன், அதுவும் ரிஷிகள் பிராமணர்கள் அவளை கொடுத்து சபதத்தை மீறுவேன். அவன் கோபமாக சொல்ல ராமன் ஒன்றை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணோட சேர்ந்துக்குவார், ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் ராமனுக்கு, ஒன்றை விட்டாலும் விடுவேன், ராம லக்ஷ்மண் விட்டாலும் விடுவேன் சீதையை, ராமனாகிட்ட நான் சபதம் போடுறது மீற மாட்டேன், எல்லாரையும் கொண்டுதான் தீர்த்தேன். கொண்டு வந்த ஆனந்தம் சீதை இப்படி ரணத்தோடு வந்திருக்கிறார், ஒத்தனாகவே இப்போ எத்தனை பேர் கொண்டு வந்தார், இவ்வளோ வீர நான் அவன் மகாவீரன்னு பேர் ராமனுக்கு. உடனே அணைஞ்சண்டா கட்டிண்டா மதுர வாண்டானாலும் இப்போ தந்திப்பா சத்து கந்தாரம் மகர்ஷீனாம் சுதாவகம் பிரபோஷிஷ்டா வைத்தியம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் பண்ணிட்டாலாம். அப்போ தயாதேவி கூட இருக்கான், இவ்வளோ பாபம் பண்ற சத்துருக்கள் மோதிரம் பெருமாள் கோபம் வரும், சீதை மாறி அவர் தணிக்கிறாள் கோபத்தை. எவ்வளவு ஒரு நாஸ்திகராயிரம் கொஞ்சம் கொஞ்சமா போய் ஆஸ்திகத்துவம் போயிருது, கூட சேரவாளர்கள் கெட்டு போறோம், இதில் நிறைய மதங்கள் முளைக்கிறது, பெருமாள் இல்லே சொல்லவாழ மதம் முளைக்கிறது, எத்தனை மதம், பெரிய ரிஷிகள் பெரிய படாபடான சாமிகள் அவ்வளவு ஒரு மதம் ஆரம்பிக்கிறார், மயக்க ஜனங்கள் மயங்க போகுது. எப்படி வருது சாங்கியம், கபில கபில மதம் இருக்கு, சாங்கியம் இருக்கு, பௌத்தம் ஜெயினம் புதிய மதம் நிறைய மதத்தை பாசுபதம் இதெல்லாம் பரமத பங்கன்னு கண்டிக்கிறது, எதுவும் மோட்சத்துக்கு வழி சொல்றது இல்லை, எதுவும் வேதாந்தார்த்த ஊழத்துக்கு விருதமா இருக்குது. அதுக்குதான் ஆச்சாரியாரெல்லாம் அவதரிக்கிறார், அத்தனை மதம் பண்ணி வேதாந்தம் சொல்லக்கூடிய மோட்சம் போகிற வழி தான் வழி, சரணாகதி பெருமாள் கை கொடுத்துருக்காரு, இதெல்லாம் சொல்லாது வாழ சொல்லாது, நாஸ்திகம் போகணும், பெருமாள் திருவேணியை சேவிச்சாலே இதெல்லாம் போயிடும். திருமேனி எவ்வளோ சக்தி பாருங்க, அடிக்கடி பெருமாள் சேவைகளும் விக்கிரேத சேவைகளும் திருமேனி சேவைகளும் கோவில போய் கண்ணார கண்ணும் ரெண்டுகளோ கண்டு கழிக்கும் நாளேன்னு குழந்தை ஆழ்வார், அவர் எங்கேயோ கேள பேருக்கு ஆழ்வார், அவர் ரங்கநாதன் கேட்டு மோகன் ரங்கநாதன் திருவேணி நான் என்னைக்கு வந்து பார்க்க போறேன், புஷதே இத்தனகரே ரங்கயாத்திரா தினே தினே ஜனம் ஒரு பெரிய ராஜா ஆழ்வார் ஆசுரனா பண்ண ஆழ்வார் மகாபக்திமான் ராமபக்தர், சரி ரங்கநாதன் சேவிச்சே ஆகணும் என்றுகளோ கண்டு கழிக்கும் நாளே, அந்த ஆதிசேஷனை படுத்திருக்கேன் நீ ரங்கநாதன் நான் என்னைக்கு பார்க்க போறேன், அந்த தெய்வியை என்னைக்கு சேவிக்க போறேன், சரி கடமகனானவர் படைகள்லாம் கடம்பு சிவலிங்கம் போனோம் அது கூட ராஜாவில் இன்னொரு காரியம் வந்தோம், சரி நாளைக்கு போகிறான் நாளைக்கு போகிறான் நாளைக்கு போகிறான்னு நாளைக்கு போகிறான் நாளைக்கு போகிறான்னு போகவே முடியல வராது. அதனால் திருமேனி எங்கேயிருந்து எங்கே அனுபவிக்கிறார் பாருங்க, அதனால் பெருமாளுடைய திருமேனியை சேவிச்சா நம்ம நினச்சிருக்கோம் கோவில் தானே விக்கிரகம்னு நினைக்கலாமா, விக்கிரகத்தை ஒரு கல்லோ ஒரு மெடலோ நினச்சா நரகம் போவான், சம்பளோஷம் பண்ண உடனே பெரும் வைகுண்ட சக்தி வந்துடுது அவர் சுயவிக்கலாம் இருந்தால் கேட்கவே வேண்டாம். அப்படி சந்தர்சனாத்து பெருமாளை சேவிக்கிறதுனால இப்போ கோவிலானே போய் சேவன அவசியம் இல்லை, அகஸ்துமாச்சே எங்கேயோ போகிறான் வரான் பெருமாள் ஏழ்ற வீசியில் அப்படி கை கூப்பிட்றான், அது எதிர்பாராது அது வருது இல்லையோ, இது ரொம்ப சுகம் பண்ணுறான்.
சம்பவிகளாக அகஸ்மாச்ச பும்சாம் சமூக தேவசம் மகா மூடநாயகம் கூட எப்போது கோவில் அப்படி போய் நோய் சேவிக்கிச்சு இல்லை ஒரு வீதியில் பெருமாள் சேவிக்கிச்சு அந்த பார்த்த பாபம் என்ன போயிடுறது ஏன்னா எவ்வளோ இருக்குது நம்மகிட்ட பஞ்சமாக இருக்குது குவாசனா குதிஷ்டிச்ச குதக்க நிதயஸ்தயா அதனால குகேதுச்ச குபாவச்ச நாஸ்திகத்துவம் லயம் விஜயத்து நம்மளால சொல்ல முடியாது எத்தனை சொல்ல பாருங்கள் நம்மகிட்ட எவ்வளோ தெரியுமா இருக்கு சார் எவ்வளோ சரக்கு தெரியுமா நம்மகிட்ட இருக்கு குவாசனா போன ஜென்மாந்தங்கள் பண்ண வாசனை அடித்து உதச்சி ஏதோ நல்ல கெட்ட வாசனை பண்ணிருக்கோம் திருப்பி ஜென்மம் இருக்கு அது வாசனை தொடரும் பெருஞ்சாயம் டெப்பி ஓலியம் பெருஞ்சாயம் வச்சா பெருஞ்சாயம் ஆகிவிடும் அந்த டெப்பி முந்து பார்த்தா இதாக ஒரு மாதம் ஆனால் வாசனை போகாது போகிற ஜென்ம வாசனைகள் அப்படி தொடரும் நல்ல வாசனையான பரவாயில்லையே குவாசனம் குபுத்திச்ச புத்தி நல்ல புத்தியே வராது பெரியவாளை சேவிக்கணும் நல்லது பண்ணணும் இதுதான் ஜென்ம வாசனை இந்த புத்தி அப்படியே தொடரும் நல்ல புத்தி வராது கெட்ட புத்தி கெட்ட வாசனை கெட்ட புத்தி குதர்க்கா பெருமாள் இருக்கார் ஏன் எங்க இருக்கா எங்க இருக்கா காமி சாஸ்திரமா மைதானா யார் எழுதியிருந்து எப்படின்னு தர்க்கம் பண்ணி தர்க்கம் பண்ணி வேதத்துக்கு விருத்தமா பேசும் சாஸ்திரத்துக்கு விருத்தமா பேசுறது தர்க்கம் நம்ம தர்க்கம் வாசம் தான் தர்க்கத்தால் தான் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் எப்படி ஏதுன்னு சொல்லுது அது குதர்க்கமா இருக்கக்கூடாது சத்தர்க்கமா இருக்கணும் ஜென்மாந்திரத்தாக நம்மளுக்கு குதர்க்கம் தான் படிக்கிறது இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாண்டார ஒரு பானை ஒரு பெரிய பானை நம்ம குகையே துஷிச்ச காரணம் ஏண்டா பெரியவாழ் போற ஏன் பெரியவாறு இருக்கிற ஏன் சாஸ்திரம் இருக்கு அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் இது வாஸ்தவம் தெரியுமா எனக்கு டைம் இருக்குமா குடும்பத்தை காப்பாற்ற பண்ணாமா எத்தையோ சொல்லுவான் அகாரி சதுங்கத்வா ஆயிரம் தப்பு பண்ணி குடும்பத்தை விட்டுறாரு நீ தான் காப்பாற்றுறாங்கன்னு சொல்லி அதை காமிப்பான் காரணம் தந்தப்பா காமிப்பான் குகையை துஷிச்சு குபாவச்சு ஒரு பாவங்கள்னா நல்ல பாவமே இல்லை இத்தனை சமாச்சாரம் நம்ம உடம்புல ஜீவன் உடம்பு அப்படியே ஜென்மாந்திரமா வந்துருக்கு அது படிப்படியா குறையணுமே பெருமாள் ஏன் கோபம் வராது எத்தனை ஜென்மம் இருந்தால் திருந்த மாட்டேன் கோபம் வரும் அதனாலே துரிதேஷு வாமகேஷு பிரதீகாந்தர துர்ஜேஷு கிண்ணகம் நமக்கு துக்கம் வருது இல்லையா பெருமாளுக்கு துக்கம் வருது பிரிகாரம் பார்த்தியா வசீகரிக்கிறதுக்கு யாதிச்சிக சுகம் வேணும்னு சொல்லணும் அகஸ்மாத்தாக வரணும் பாப ராசி எது ஜெயிக்கிறதுன்னா பெருமாள் ஜெயிக்கிறதா நம்ம ஜெயிக்கிறதா நம்ம பாபம் ஜெயிக்கிறது பெருமாளுக்கு எதுவாக போறோம் நமஸ்தே ஜெய கஷ்டன் அவன் ஆடுறவ யாரா உண்டா உபரிஷத்தில் இருக்கு நமஸ்தே ஜெய கஷ்டன் சத்ய நாம மகத்யசகா அவனுடைய பேர்ல என்ன தெரியுமா திருநாமங்கள் ஒவ்வொன்றும் ஒரு விசேஷம் அவங்களுக்கு ஒவ்வொரு கீர்த்தி யசஸ் அவன் புகழை காமிக்கிறது திருநாமங்கள் சஸ்ய நாம மகத்யசகா நிகில ஜெகஜனாதி லீலாதி சர்வ ரக்ஷகத்துவ கீர்த்தி அப்படி பராசரப்பட்டவர் சொல்றார் கீர்த்தி புகழ் யசஸ் தான் என்ன புகழுடைய நல் ஒருவன் என்போனர் நம்மாழ்வார் யசஸே அவன் புகழ் தான் அவனுக்கு மிருகத்தே விஷ்ணம் பஜாமகின் வேதம் வேதசே ந வேதசே பெருமாளுடைய புகழை நம்ம தொழறோம் நிகில ஜெகஜனாதி ஜெகத்தை உண்டாக்குறது ஜெகத்தை காப்பாற்றுறது ஜெகத்தை அழிக்கிறது இதெல்லாம் ஒரு லீலை அழிக்கிறது முதல்ல லீலை தான் அழிக்கிறது ரட்சகம் தான் இந்த நல்ல ஜென்மம் கொடுக்கறாங்க பெருமாள் கடைசியில் வேறு வழி இல்லாத பிழைய மாட்டார்கள் அதுவும் ரட்சகம் தான் இதெல்லாம் ஒரு பெருமாளை புகழ் சொல்லக்கூடியது ஏதையவ சாது சாது கர்ம காரயதி உபனிஷத் சொல்லிது கௌஷிதிகின்ற உபனிஷத் இவன் சாது கர்ம பெருமாள் நல்ல புத்தியை தரான் கெட்ட புத்தியை தருவான் இவன் இறங்குறது வேற என்ன பண்ண முடியும் நல்லது பண்ணான்னா பெருமாள் பார்ப்பார் மேலே மேலே இவன் நல்லதாக இருக்கும் புத்தி போகிறது என்ன பண்ண முடியும் கெட்ட காரிலேயே போகிறதா கீழே கெட்ட காரிலேயே போயிட்டு ஒதுங்கி போட்டுவன் நரகத்தில் அவ்வளோ கோப பெருமாள் கெட்ட நல்லதையே பண்ண வைப்பன் கெட்டதையே பண்ண வைப்பன் அவன் தான் கர்த்தா அவன் தான் காரயிதா ஏழையவ சாது சாது கர்ம காரயதியே தன் எமேபியோ லோகேபியோ உன்னீஷதி மேலே மேலே ப்ரமோஷன் அனுப்பன் நல்ல வாழ்க்கை இல்லை வாழ்க்கை அதோகதி தான் அதனால் விஜயஸ்தானம் அந்த திருமலை சொல்லணும் இவ்வளோ தான் ஜீவன்கள்லாம் வெற்றி கொண்டு வரலையே நம்ம தான் சத்துருக்கள் நம்ம குணங்கள் இந்திரியங்கள்லாம் சத்துருக்கள் கேட்கறது இல்லை அதனால சத்துருக்குட குணத்தினாலே மலையில் இருக்கான் ராஜாக்கள் சந்தோஷத்தால் அதான் பார்வையிட்டு தான் போகிறாரு சந்தோஷத்துக்கு ஒரு விழா பெருமாள் சீனிவாசம் மலை மேலே அதான் இருக்கார்
அங்கேயும் அரசரை கொண்டிருக்கான். வேங்கடாதி மகாத்மன்ல ரிஷபன்னு ஒரு பொல்லாத அரசரன் அவனை கொன்னார். ஆனா ரிஷபாத்ரி ஏழு மலையில அது ஒரு அந்திரி மலை ரிஷபாத்ரி இங்க உட்காந்துருக்கான். பெருமாள் இருக்கு கை காமிச்சிருக்கா என் திருவடியை சேருடா சீனிவாசன் எப்படி இருக்கான் திருவடியை காமிக்கிறான் என் கைய காமி இந்த பக்கம் என்ன இடுப்புல வச்சிருக்கான் என் சரணாகி பண்ணி ஆனால் இந்த சம்சாரம் திருத்தி குறைய சமுதிரம் இருக்க இடுப்பளவுதான் அவன் அமுத்தார் அப்படின்னு ரெண்டு கை காமிக்கிறான் பாருங்க. அதனால ஏற்கனவே ரகசியத்தை சார் அனுபவிச்சிருக்கும். பெருமாள் வாவான்னு கூப்பிடுறான் நம்ம திருப்பிட்டு பண்ண முடியும் அவன் என்ன பண்ணுவான் எவ்வளவுதான் இடம் கொடுப்பான் தொம்மே அம்மி திருமஞ்சல் கட்டியம் பராசரம் பெற்ற சொன்னதான் பெருமாள் பாருங்க எப்படியாவது திருவிழா தோழா வா தொம்மி நீ என்ன செய்யணும் வேண்டா ஏன்டா அங்கங்கெல்லாம் போற அப்படின்னு சொல்ற அப்போ புத்தி வருதா உனக்கு அடையும் நான் நீ யாரு நான் நான் தான் நான் என்ன சேர்ந்த உன்ன சேர்ந்த நீ சொல்ற தொம்மேன்னு உடனே அகம்மே அப்படின்னு திருவிழிட்டு போறான். என்னடா இப்படி பண்ண நானே வந்தா கூட குத்தத்தது எப்படி சொல்ற நீ சாஸ்திரம் வாசிக்கலையா புத்தி இல்லையா வந்தாலே நீயே எல்லாத்தையும் பண்ண முடியுமா அதுமாதிரி தொம்மேன்னு போய் ஞாபகப்படுத்த எதைதான் அதை அப்படி சொல்ற புனஸ்தது என்ன தொம்மே அகம்மே குதஸ்தது சதவி குதஹா நீ மட்டும் எப்படி சொல்ற அப்படி சொல்ற கேக்குறான் தேவன். வேதமூல பிரமாணாத்து வேதத்தை சொல்லுகிறா பகவான் தான் சர்வசக்தி சர்வ ஈசானம் ஜெகத்தை சிட்டு சுத்தி சமாதான் பண்றவன் சரணாகதிக்கு மயங்குறவன் ஜீவன்களை காப்பாற்றுறவன் எவ்வளவு சொல்லுக்கு வேதங்கள்ல சொல்லு கேள்வி பகவானே உடல் ஜெகத்தான் அவனுடைய உடல் அப்ப நீ என்ன சேர்ந்தவன் தானே வேதமூல பிரமாணாதி அவன் சொன்னான் ஏத சரணாதி சித்தாது நீ சொல்லலாம் சரி எத்தனை ஜென்மம் எடுத்துருக்கேன் இன்னொருத்துக்கு நான் அடங்கினேன் இல்லை எனக்கு மேல ஒன்ன மாதிரி ஆறு சாமி நான் அடங்கினேன் இல்லை சொல்றேன் நீ எப்படி சொல்ற பிரமாணம் என்ன பிரமாணம் யாருன்னு ரிஷிகள் தான் காங்க ரிஷிகள்லாம் ரிஷிகள்லாம் சொல்றா சிறுதிகள்லாம் ஸ்மிருதிகள் வேத தாத்தர்கள்லாம் பண்ணிருக்காளே ரிஷிகளா அவ ஒன்னு பின்னாடி வேற பத்து பஞ்சு பேரா இருக்கலாம் அவளை நம்ப சொல்றியான உன்னை திருத்தவே முடியாது போலருக்கு அதனாலே திருமணி காலத்து ஏன் சொன்னார் அப்பா நீ இவ்வளவு பேர் சொன்னா கேட்கல நீ என்ன சேர்ந்தவன் தான் சபதம் பண்ற அடிச்சு சொல்றேன் தண்ணீரை மூழ்கி சொல்றேன் சபதம் பண்றது தீர்த்த தண்ணீர் மூழ்கி சபதம் பண்ணுவான் பசங்க கூட சபதம் பண்ண விளையாடல பச்சை இலையை வச்சு சொல்றேன் திருமணம் துளசியா பச்சையா சேர்த்துருக்கான் திருமஞ்சனத்துல தீர்த்தம் வரலாம் அப்படி ஜீவன்கிட்ட சொல்றான் நீ தானா என்ன சேர்ந்தவன் இப்படி ஜீவனுக்கும் பெருமாளுக்கும் ஒரு கலகம் சண்டை இப்படி பண்ணால போய் இவ்வளவு சபதம் பண்றானே சரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து நான் இருந்துட்டு போறேன் ஒத்துக்கிறேன் வேதமூல பிரமாணாது ஏதாது சித்தாது அனுபவிக்கவாது இப்படிதான் சொல்ல அனுபவிச்சவன் அப்படி பாபராசி பெருமாளை கோபம் வந்து காப்பாற்ற பண்றான். அந்த விஜயஸ்தானம் எல்லாரையும் மண்ண மன்னவரும் வெண்ணவரும் விரும்பும் வெறுப்புன்னு தேசிகன் நித்திய சொல்வரா பெருமாளை சேவிக்கிறான். சீனிவாசன் தேவதையெல்லாம் வர பெருமாளை சேவிக்கிறான். கீழே போய் ஜனங்கள் போய் மேல போற மலை மேல பெருமாளை சேவிக்கிறான். மன்னவரும் விண்ணவரும் விரும்பும் என்னால சர்வேணது பிரயத்தேன கிரி துர்க்கம் சமாஷ்டேத்து ராஜா என்ன பண்ணுன்னா அழகி பண்ணிக்கணும் சத்துருக்களை காப்பாத்துறது மர குகை ஏற்பாடு பண்ணிக்கணும் சில சமயம் சத்துருக்கிட்டே ஒழிக்கணும் என் ராஜ்யத்தை காப்பாற்றணும் இல்லையா அவனை ஒழிஞ்சுன்னு அடிக்கணும் அப்ப குகை வேணும் உதாரணம் காட்டினாலே ஆண்டாள் மாறி மரபோயஞ்சல் மண்ணை உடந்துறங்கும் மண்ணில் சீரிய சிங்கம் மாறி மலையும் முழைஞ்சின குகை விசுமன் குகையில் தான் இருந்தார் குகையிலே இருக்கார். அதே மாதிரி சத்து தெய்வம் வேணும்னா பெருமாள் அங்க குஷகிரியில எத்தனையோ குகை அது பெருமாள் சொல்லிருக்கார் மேலே போய் சொல்லிருக்கார் மனு சொல்லிருக்கார் ராஜாவுக்கு மனு எவ்வளவு தர்மம் சொல்லிருக்கார் ராஜாக்களுக்கு சொல்லப்படும் தர்மம் சொல்லும் போது அகழி ஏன் உன்னை காப்பாத்த அகழி உண்டு பண்ணிக்கோ மலையை குகை உண்டு பண்ணிக்கும் மனுதர்ம சாஸ்திரம் சர்வேணது பிரயத்ரேன சோமத்தனமா கூடாது நிறைய அங்கங்க நீ கிரி குகையை உண்டு பண்ணு கிரி துர்க்கம் சமாஸ்ரீது கிரி துர்க்கம் ஏசகி பகு பாகுபுண்ணியன கிரி துர்க்கம் விசிஷ்டதே எத்தனையோ தப்பிக்கிறதுக்கு இடம் இருக்கு ஒளியதுக்கு இடம் இருக்கு அகையே ஒரு துர்க்கம் தான் சுத்தூரம் ஜலம் கோட்டை சுத்தி ஜலம் சேர்ப்பா அந்த துர்க்கத்துக்காக வசந்த துர்க்கம் எது மனு காமிச்சு கொடுக்க கிரி துர்க்கம்
மலையில இருக்க துர்க்கம் இருக்க அது வசந்தான அரண், பெருமாள் நமக்கு அரண் காப்பாத்துகிற அரண் பேர், அரண் மதில் சூழ்ந்த இடம், வராக பெருமானாக அரண் நமக்கு அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். அதனால பெருமாளுக்கு எல்லாரையும் காப்பாத்துறவன் பக்தீஷ வரலாறு பஞ்சாசத்துல தேசியம் சொல்றார். நிறைய ஜென்மம் எடுக்க பாபமே பண்றான், சொன்ன மாதிரி எவ்வளவுதான் பொறுப்பார், வியாஜங்கள்லாம் பண்றார், இவன் எங்கேயோ போனவோட நல்லதில் கணக்கு பண்ணே வர்றார் அப்படின்னு தெரிஞ்சிருந்த குபுத்தி குதக்கு குபாவம் பெருமாள் நம்ம நேரம் தொலைச்சுள்ளவங்க கூட பாபவர். பெருமாள் சேவைக்கு போச்சே இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இப்படி பெருமாள் சேவைக்கு வரைய கோபம், அந்த கோபம் எப்பவுமே இருக்கும். கோதாவத்தில் தேசிய சொல்லலையா, பார்க்கவே கூடாது, முகம் கொடுக்கூடாது, திருப்பிக்கிறார். இந்த முகத்துல ஸ்ரீதேவி பக்தன் நீ காப்பாற்ற ஆகணும், எவ்வளவு சாஸ்திரங்களா நீ சொல்லிருக்க, அவனை பார், உன் கடாட்சம் போயிட்டோம், நான் அவன் தொலைக்கணும்ன்ற நீ அவனை பாருன்ற அவன் முகமே பார்க்கல, இந்த பக்கம் திரும்பிக்கிறான், இந்த பக்கம் பூதேவி அவ்வளவுதான் சொல்றான். நீ சரணாகத பக்தனாச்சு, நீ இப்படி திரும்பாதே, நீ நேர பகவன் இந்த பக்தனை கடாட்சம், இப்படி பண்ணா இங்க உபதிரவன்றா, அப்படி பண்ணா உபதிரவம் பண்றா, வேற வழி எங்க திரும்புறது, நேரம்தான் பார்த்தாலும் பகவான் ஜீவனுக்கு கடாட்சம் விழுந்து போறோம். இப்படி தேசியன் கோதாசு அனுபவிக்கிற மாதிரி அப்படி ரெண்டு பேரும் பக்கத்துல இல்லைன்னா கோபத்தை பெருமான மூஞ்சி திரும்பிட்டே இருக்கும். பேசிக்கணும் அஸ்தி சுக்க விஷதி பலானுபந்தினி கோபம் வருது, பகவானுக்கு வில்லாண்டானாச்சு, அதாவது ராஜாக்கே வில்லு இருக்கும் போது பெருமானுடைய பாஞ்சஜன்யன்ற வில்லு என்ன வரான், அதுமல்ல ஜீவனை பார்த்த கோபம் வருது, அந்த வில்லை எப்பேற்பட்ட வில்லுனர் விஷதுக்தினி விஷ பலானுபந்தினி விஷம் தோன்ற அம்பு, வெறும் அம்பு வந்தா அதிலே மூடுவா சில பேர், விஷத்தை தோஞ்சி பார்த்து எப்படி பண்ணிப்பான் அவன் தான், பெருமாள் கோபம் அவளை வருது. விஷதுக்தினி ஆப்ரம்மகீடம் அபராகத சம்பிரயோகே, பெருமாள் கிளம்பிட்டார் எதுக்கு, ஜீவன் பாபிகள்லாம் தொலைச்சி விட வேண்டும், யார் பாபினர் பிரம்மாவிலே ஆரம்பிச்சு புல் பூண்டு வரைக்கும் பாபம் பண்றது தொலைச்சி விட கிளம்புறாரு. எத்தனை கை, ஒரு கையா ரெண்டு கையா, சதுபூஜம் போடல, திகுண பாகுனான அனுகூலம் பண்றதுக்கோ தொலைக்கிறதுக்கோ அந்த ரெட்டையாச்சார், டபுளி நாலுகை கெட்டையா எட்டு கை அட்டபூஜம் அதுவும் போடலன்னு என்ன பண்ணு, பஞ்சாங்கமாக அட்டபூஜமாக்க சங்கவம் நந்தகி சக்தி சாங்கா கதாசரக ரதாங்க பாணி அக்ஷோபியா அடிக்கிட்டே போனேன், இந்த ஸ்லோகம் முடிய போறது என்ன பண்றது, சகஸ்ர புலனாயுதா முடிச்சிருந்த ஸ்லோகத்தை ஆயிரம் ஆயுதங்கள் அவருக்கு சொல்ல முடியாது, ஆயிரம் ஆயிரம் கணக்கு நடத்தும் அடிக்கிற ஆயிரம் போல் அவன் தான் இன்னைக்கு கண்டுபிடிக்க ஆயிட்டம் போகணும், அது கூட பெருமாள் தான் புத்தி தான் கண்டுபிடிக்கிறான். சகஸ்ர புலனாயுதா அஸ்தி சதுர்க்க விஷதுக்தி பலானு பந்தினி ஆப்ரம்ம கீடம் அபராகத சம்பிரயோகி, அவன் பிரயோகம் பண்ண திரும்ப முடியுமா, எடுத்துதான் அம்ப ஜீவங்களை பார்த்து பாப்பியான ஜீவங்களை பார்த்து துர்க்கம்ம சஞ்சய வசாது துரதி கிரமீன வருவானா பெருமாள் கருணைன்னு பேராச்சே பாஷிகா சொல்றாரு, ஆர்தவ மார்த்த பாஸ்கல்லே சௌசியிலே சொல்றாரு, என்ன பண்றது ஒன்று ரெண்டு பாப்பா பண்ணா பெருமாள் கோபம் வராது. சஞ்சய நிறைய மூட்டை மூட்டையா சேர்த்து வச்சிருக்கோம், தொலைச்சாதான் திருந்துவான் ஓடி வர்றார் பெருமாள், தோத்து போட்டு ஆயிரக்கணக்கான ஆயுதம் அதை விழந்தோஞ்ச அம்பு அவரை பார்த்து நடுங்கிறான், கை கூப்பிடான், கை கூப்பிடுவது ஒரு ஆயுதம் பெருமாள் பார்த்தார், நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கான ஆயுதக்காரன் பெரிய ஆயுதமா இருக்கு, இவன் பேர்ல எப்படி அம்ப செலுத்துறது, நிராயுத பாணியா இருந்தா இந்த மரம் அம்பு ஆயுதத்தை போடக்கூடாதுன்னு க்ஷத்ரிய சாஸ்திரம் அது, இன்று போய் நாளை வாழ் முதல் ராவணன் யுத்தம் பண்ணி அவன் அடிச்சுட்டார் எல்லா ஆயுதம் போயிடு, இன்று போய் நாளை வாழ் ராவணன் உன்னால் முடிவு கடைஞ்சி போயிட்டேன் நினைச்சா நான் இப்பவே தொலைச்சிட முடியும், அது கத்திரி தர்மங்கள் இல்லை, வீரனை கடையில் போய் ஆஸ்வாசைய நெறியாகின்னு வாழ்வி ஆஸ்வாசம் பண்ணி நாளைக்கு போய் நாளைக்கு ஆயுதங்களோடு வா புலரியா, அதனால பிரத்யஸ்திரம் ஆயுதமாக இல்லாட்டா கை கூப்பிட்டா சகாதி பண்ண அவன் அழிக்கக்கூடாது, சகாதி பண்ணவன் அழிக்கிறவன் ஸ்ரீயை அழிக்கிறவன் குழந்தைகளை கொள்றவன் இவர்களெல்லாம் பிரகாசத்தே கிடையாது சாஸ்திரம், என்ன பிரயாசம்னா இந்த பாபம் போகாது, அதனால சகாதி பண்ணவாள் யாராக இருந்தாலும் மன்னிச்சிருவான், லோகத்திலையும் சரி சாஸ்திரங்களையும் சரி. துஷ்கம்ம சஞ்சய வசாது துரதி கிருமியின சஞ்சய வசாதுனர் பெருமாள் கூட இப்படி கோபம் வருவானார், என்ன பண்றது மூட்டை சேர்ந்து போச்சு, உங்களுக்கு பாபமே இருக்கு உடம்பு ஊற
அவரே அழிக்கிற மாதிரி அவட பாவம் வந்துச்சு. எது கோபம் சொன்னாலே போன சோகம்ல கோபம் பிரத்யஸ்த மஞ்சரி ரசவும் ஓடி வர பெருமான் மேல பில்லாண்டான் மேல பெரிய ஆயுதத்தை நான் பிரயோகிச்சேன். என்ன ஆயுதம்? பிரத்யஸ்திரம். அஸ்திரம் போட்டா எது அஸ்திரம் போடணும்? ஆக்னேயாஸ்திரம் போட்டா அது தெஹிக்கம். வாரணாஸ்திரம் போட வயது இருக்கும், அது மழையை புரியும். அது எதுபடி ஒத்த கொத்த எதிர்த்தட்டான அஸ்திரங்களை பிரயோகிப்பான். பெருமாளுக்கு சகஸ்திர பிரயணம் அவனுக்கு எதிர்த்தட்டு இது அஞ்சலி பண்ணிட்டார். இது பிரத்யஸ்திரம். பெருமாள் வைகுட்ட இவங்கிட்ட திரும்ப வந்து சோத்திரத்துல பெருமாள் கிருபை கோபம் கிருபை ரெண்டும் காமிச்சு வர வேண்டும். அப்படி சருவேடு பிரயத்தன் கிரி துர்கா சீனிவாசன் மலை மேல ஏழுருக்க அவர் நம்மளை காப்பாத்துறது ஏழுருக்க கோபத்தை தயாதேவியினால நம்ம காப்பாற்ற போறோம். கருணே துர்வேஷு மாவகேஷு பதிகாந்தர துர்வேஷு கிண்ணா கவச்சாயிதா கவசம் திருட்டு போறோம் கவசம் போட்டுருப்பான். இங்க தயாதேவி உட்காந்து இருக்கா மாறுதான் இருக்கா கவசமா இருக்கா தயவ சாருங்கி இல்லாண்டான். யுத்தத்துல முதல்ல வில்லு தான் ஓடும். இல்லாண்டான் தன்னை சாருங்கி விஜயஸ்தானம் வெள்ள எடுத்துட்டு போய் நிற்கிறான். அப்படியே காப்பாற்றுறான் தயாதேவினாரு. அதனால விஷாத்தி விஷபாத்திரியுடைய அது விஷபந்த அவருக்கு கொண்ட அந்த மலையிலே கேட்டிருக்கான் சீனிவாசன் நம்மளை காப்பாத்துறான் தயாதேவினாலேன்னு தயாதேவியுடைய ஒரு சுபாவத்தை காப்பாற்ற சொன்னாருங்க. 29வது ஸ்லோகம் 28 29வது ஸ்லோகம் மயி திட்டதி துஷ்கிருதானாம் பிரதானி நிததோஷான் இதரானி விசம்பதி த்வம் அபராத குணௌ அபூர்ண குக்ஷி கமலாகாந்ததையே கதம் பவித்ரி. அபராத குணைகி தயையே நீ இல்லாது இருந்தால் நாங்கள்லாம் என்ன எங்க போறோம்? கமலாகாந்ததையே பெருமாளுக்கு கருதி வைக்க மாட்டான். தயவம் தான் அவன் கமலாகாந்தன் ஒரு பேர். கமலையில யாரு? பிராட்டி லக்ஷ்மி. அவ எங்க உண்டானா? தாமரையில. தாமரை எப்படி இருக்கும்? கொளிர்ச்சியாகவும் மிருதுவாக இருக்கும். அதுல உண்டாது எப்படி இருக்கும்? அதே மாதிரி மிருதுவாக தானே இருக்கும். பத்மப்ரியே பத்மனி பத்மஹஸ்தே பத்மாலையே பத்மதலாக எல்லாம் தாமரைகள். கண்ணு கை திருத்தொடி. அப்ப கமலாகாந்தன் பத்மாவது விடிய கணவனே தயே. அதான் தயம். அதான் கமலாகாந்த தயே கீர்த்தின யசக்காயன் ஜீவதி. பெருமாளுக்கு என்ன போயிடு தெரியுமா? எப்பயும் குணம் இருக்கு. ஞானவர் ஐஸ்வர்ய வீதி தேஜஸ் சொல்ல முடியும். அதெல்லாம் ஒரு பிரயோஜனமா? வாத்தல்யம் தன்னு மாதிரி இறங்கி வருது. கவலை கிட்ட நெருங்க முடியும். கோபிகள்லாம் கிட்ட நெருங்கி பெருமாளையே வேலை வாங்கினா சௌசியம் சௌரபியம் தேர்வு போட்டினான். அர்ஜுன சாதாரண மனுஷன். பெருமாள் ஒவ்வொரு ராஜாக்கும் தேர் ஓட்டி கொண்டு வேலைக்காரன். அர்ஜுனுக்கு தேர் ஓட்டினா பகவான். கௌசல்யம் கௌரவியம் வாத்சல்யம் இதெல்லாம் சொன்னாரு. அப்ப காருண்யம் முக்கியம். எல்லாத்துக்காரும் உயர்ந்த குணம் மேல காருண்யம். இதில் இந்த குணம் இல்லை மற்ற குணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா யசஸ் பெருமாளுக்கு கீர்த்தி ஏந்தவர் புகழ் ஏந்தவர். பெருமாள் மன்னிக்கிறான் ஏத்துக்கிறான் கருணவான் கருணா தயாவான். அப்ப தயாவான் எங்க மாதிரி பாபி கிட்ட இருந்தாலும் அந்த புகழ் வருது. தயாவான் காரண்யவான்னா இந்த லோகத்தை நம்ம லோகத்தை உபயோகப்படும். வைகுண்டத்தில் போய் என்ன தயாவான் அந்த தெய்வம் என்ன வேலை செய்யும்? அவ பெருமாள் மாதிரி எல்லாம் எல்லாம் முடியவாவா உங்ககிட்ட தயவு பண்ண கேட்கணுமா? ஏற்கனவே பண்ணி மோட்சம் போயாச்சு. பெருமாள் கைங்கரியம் பண்ணிருக்க நெத்தி கைங்கரியம். உனக்கு என்ன உடனே எனக்கு என்ன பூர்த்தியா இருக்கே நான் அனுபவிக்கணுமா? ஒன்றும் வேண்டாம். தயின்ற குணம் வைகுண்டத்தை வேலை செய்யாது. காரண்யம் வேலை செய்யாது. மற்றதெல்லாம் இருக்கலாம் வாக்கிறது தௌசியத்தை கூட அது இங்கே மாதிரி அங்கே வேலை செய்யாது. வீரியம் ஞானம் அவளுக்கே ஒத்துதெல்லாம் இருக்கணும். முக்தா இருக்கணும் நித்தியா இருக்கும் யசக்கீர்த்தி மற்ற புகழ் நிறைய காரியம் பண்ணான்னா அவ மரணமான கூட அவரை பற்றி சொல்லுவோம் இல்லையோ. யசக்காயன ஜீவதி அவன் மரணமாகல புகழினாலே ஜீவிக்கலான்னு சொல்லணும். யசக்காயன ஜீவதி இதாலே புகழ் இல்லாத தரக்கூடாது. புகழு பெருத்தல் நன்றி எனக்கு திருவிழா சொன்னார்கள். அதுக்காக சாகலான்ட்டார். அது சாஸ்திரங்களை சொன்னா அவர் சொல்றார். சம்பாவதேசர் அகீர்த்தி நீ கீர்த்தியை உண்டு பண்ணாத சத்தியானா நீ இருக்கவே வேண்டாமே.
ஆயா அகீர்த்தி மரணம் மரணமே வசதி நீ ஒன்றும் பண்ணாத தண்டமா இருந்தியானா நீ இருந்து என்ன பிரயோகம் நீ செத்தா யாருக்கு கவலையே கிடையாது அதுவே வசதி அதனால அனு அனுத்தமம் பாத்திரமியும் தயாயாகன்னு சொல்ற பேசிக்கணும் கூட நான் தான் தயைக்கு பாத்திரம் நான் தான் என்ன மாதிரி பாபி தானே தயை குணம் உபயோகப்படும் நல்ல புண்ணியவான்கிட்ட உபயோகப்படுமாங்க அது பாபி கிட்ட தான் அந்த தயை குணம் எங்கே உபயோகப்படும் என்ன மாதிரி ஆளு தேடணும் அதனால என்ன மாதிரி தேடணும்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை சொன்னார் மையத்திட்டது துக்கு தானாம் நீ தேடிட்டே போற அபராத குணி அபூர்ண குப்தி பெருமாள் யார தேடுற நம்ம தயாவான் பேர் சொல்லணும் இந்த தயாவான் புகழ் வந்தா நித்திய சொல்லி பண்ண முடியும் தேடிட்டே போற பாபங்கிறது ஒவ்வொரு பாபமா போற தேசியம் சொல்ற சரி பாபமா போற ஒரு பாபி கிட்ட போற சீனிவாசன் தயையோட போற தயைக்கு ஆகாரம் பண்ணுவாங்க திருமாளி பத்திரி தானே அந்த தயாலி என்ன பண்றா பாபிகள் தான் சேர்த்துட்டு போறா ஒரு பாபி கிட்ட போறா பாபங்களை சாப்பிட்றா ஐயா ஏன் பசி போறலையா இன்னொரு பாபிட்டு போறா பத்து பாபிட்டு போறா நூறு பாபிட்டு போறா அந்த பாபங்களா சார்த்தே வரா வயர் ரொம்ப தயாதேவி அபராத குணைஹி அபூ அபூர்ண குக்ஷிஹி நான் தான் இருக்கிறேன் என்ன விட்டு போறியே கேட்கிறார் என்ன சாத்தியாரும் வயர் வரும் அவ்வளவு பாபம் எங்கிட்டு இருக்கு மற்ற பாபம் கொஞ்சம் கொஞ்சமா சாத்து பயன் நிர்மாத்திருக்கியே அபராத குணைஹி அபூர்ண குக்ஷிஹி கமலாகாந்ததியே கதம் பவித்தியே இப்படிலாம் தேண்டு போறியே நான் இருக்கிட்டே எவ்வளவு பாவம் பண்ணும் வயல் ரொம்ப எங்கிட்ட வா பிரதானே மித தோஷானி கித்தரானி விஜன் என்னை விட்டு மத்தெல்லாம் போய் தேண்டு போறியே சொல்லி 29 முடிக்கிற 30 ஸ்லோகம் அகமஸ்யபராத சக்கரவர்த்தி கருணே பஞ்ச குணேஷு சார்வபௌமி விதிஷி ஸ்திதி மீதிஷிம் சுயம் மாம் விஷசைவேஸ்வர பாதசாத்குரு துவாம் எங்கெல்லாம் போறியே நீ சக்கரவர்த்தினி பேர் பெருமாள் லோக சக்கரவர்த்தி தெய்யனி அவளை பத்தினி லோக சக்கரவர்த்தி அவன் பிரபுனா நீ பிரபுவி அவன் லோக சமஸ்த லோக ராஜான சமஸ்த லோக ராணினி நாயாத்தியமான தேசிகன் அகமஸ்தி அபராத சக்கரவர்த்தி லோகத்தில் அபராதம் என்ன பண்ணுறாக்காரு அவளுக்கு தான் சக்கரவர்த்தி லோகத்தில் என்ன சக்கரவர்த்தி தான் அர்த்தம் எத்தையோ ராஜாக்களுக்கு தலைவன் அவள் ஆள்றவன் சக்கரவர்த்தி சரி இந்தியாவில் பரதத்தை பல சக்கரவர்த்தியாக இருந்தா நான் உலகம் போல் சக்கரவர்த்தியாக இருக்கணும் நான் தான் எதுக்கு அபராதம் பண்ற உலகத்துல எல்லாம் சேர்த்து அபராத லோகம் சர்வலோகத்துக்கு சக்கரவர்த்தி தான் என்ன மாதிரி யார் பண்ண முடியும் அபர அகமஸ்வி அபராத சக்கரவர்த்தி அகமஸ்வி சக்கரவர்த்தி ஆகிருக்கானே போறவன் அஸ்வி சக்கரவர்த்தி தானே போறோம் நான் சக்கரவர்த்தி ஆகிருக்கானே போறோம் நான் இருக்கேன் ரெண்டு சொல்லணும் வேண்டாம நான் சொல்ல வேண்டாமே துவாக்களை நான் காமிக்கிறார் நீ தான் அபராதம் தேடுற அகமக மகம் லக்ஷ்மி பிராட்டி தோழர்களுக்கெல்லாம் சர்வவித திக்குகளிலிருந்து அந்த ஐஸ்வர்யெல்லாம் வரதான் அகமக மிகாரம் ஸ்ரீஸ்வதி சொல்றார் துவர்க்கேன் துவர்க்கே வரதான் தேசிய நீங்க சொல்ற அபராத சக்கரவர்த்தி துவர்க்க அகமஸ்வி அஸ்வி மட்டும் இல்லை துவர்க்க அகம் நான் கேனே நான் இருக்கிறேன் அகமஸ்வி அபராத சக்கரவர்த்தி நான் அபராத வர்க்கத்தில் சக்கரவர்த்தி எனக்கு தனி லோகம் அதுக்கு நான் தான் ஆள் பாபத்துக்கு நான் தான் சக்கரவர்த்தி நீதிமா நீதி சக்கரவர்த்தி நீ தான் தயாதேவே தொயஞ்ச குணேஷு சார்வபௌமி சார்வபௌமி பேரு நான் லோகத்துக்கு தான் சக்கரவர்த்தி நீ சார்வபௌமம் பூமி பூஸ்வா இத்தனை லோகங்களும் பூமி தான் பேரு அந்த அத்தனை பூமும் குணங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு அதுக்கெல்லாம் சக்கரவர்த்தி நீ நான் ஒரு விதம் சக்கரவர்த்தி நீ ஒரு விதம் சக்கரவர்த்தி பத்தியா ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கும் ஆனா நீ தயவு பண்ணாதான் நான் போய்ப்பேன் எந்த அனித்தியமான சக்கரவர்த்தி விதுஷி ஸ்திதி விதிஷியும் ஸ்வயம் மாம் விஷசைவேஸ்வரன் இப்படி இருக்கி நீ காப்பாற்றுறானே உண்டு அகமன்ன மகமன்ன மகமன்னம் அன்னரூபமாக பகவான் பிரபஷ சொல்லித்து அன்னசூரத்தை சொல்லித்து அகமஸ் விப்பதாரியா பிரதிசேனத்தில் வருது சாந்தத்துல அன்னசூரத்தை கடைசியில் படிப்பாள் சேவிப்பாள் அகம் அகமன்னம் அகமன்னம் அகமஸ்மி பாரு அகமஸ்மி அகம் வருது அஸ்மியும் வருது இதே தான் தேசிய நீங்கள் சொல்கிறார் அகம் போகிறோம் இல்லை அஸ்மி போகிறோம் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அகமஸ்மி பிரதமஜா ரிதஸ்யா அன்ன அன்ன தேவதை சொல்கிறதா
நான் தான் முதல்ல பிறந்தவன், நான் தான் தேவதை, முதல் வைக்க என்ன சோத்திரம் பண்ணுங்கோ, என்ன பூஜைங்கோ, அகவன் அவன்ன மதவந்த வந்தி அன்ன தேவதை நான் உங்களை காப்பாற்றுவேன். அந்த அன்ன தேவதை சொல்றது பெருமா அதிசய பூஜை பண்ணாலே பெருமாளுக்கு சமர்ப்பிக்காத, நீங்களே வயிற்று குறி சாப்பிட்டாக நானே சத்து வாழ்வேன்றது அன்ன தேவதை. அகவன் அவன் அந்த அண்ணன் உன காப்பாற்றும், அந்த அண்ணனே உன அழிச்சிடும். அதிசய பூஜை முக்கியம், பெருமாள் தலையை சேர்த்து தான் சாப்பிடணும். இல்லை சொல்ற மொழியோ அகவன் அவன் மதம் அகமஸ்வேப்பதாச பூர்வன் தேவேபியோ அவத தனாபி, நாதியிலே உண்டான அமிர்தம் தேவதைகளுக்காக முதல்ல உண்டானே. அகவன் அவன் மதந்த வந்தி சொல்லி அன்னத்தை காப்பாற்றுறது. அகவஸ்வலாத சக்கரவர்த்தி, நான் இந்த வகையில் சக்கரவர்த்தி, நீ எல்லாரும் எனக்காட்ட பெரிய சக்கரவர்த்தி, நீ சாருபவனி விதுஷயஸ்திதி வீதுசியம் சுயம்மாம், என்னை விட்டுட்டு எங்கேதான் தேடுறே, நீ யார் கிட்டிக்காரா பாரு, நீ என்ன ஜெயிக்கிறவன், நீ எனக்காட்ட வித்வான், நீ விதுஷி இப்படி காப்பாற்றலாம் வந்துடுற, நான் சக்கரவர்த்தியா, நீ காப்பாற்றுறவன் வசதியா காப்பாற்றப்படுறவன் வசதியா, விதுசீஸ்திதி வீதுசியம் சுயம்மாம், நீ தான் சக்கரவர்த்தியா, அப்போ உனக்கு கோபம் வராதா, பாபம் பண்ணுறேன்னு பெருமாள் அடிக்க அசத்தை கொண்டு வர, நீ கிருபையினாலே என்னை காப்பாத்துற, நீயும் வர. விருசை ஸ்வயம்மாம் விழுதையிலேஸ்வர பாதசாத்வம் விழுதேஸ்வர பாத திருவடி, பெருமாள் சீர்வாக திருவடி எனக்கு காண்பித்து கொடு. பெருமாள் காமிக்கிறார் தய எனக்கு காரணமா இருக்கா, எல்லாரையும் சேர்த்து வரா, என்னை சேர்த்துக்கு வை, பாதசாத்வம் சொல்லி திருவடி சேர்த்து பார்த்த பண்றா. முப்பதாவது சொல்லல அகமஸ்மியபராத சக்கரவர்த்தி கருணே பஞ்ச குணேடு சார்வபௌமி விதுசேஸ்திதி வீதிசையும் ஸ்வயம்மாம் விஷசீலேஸ்வர பாதசாத் குருத்வம்னு பிரார்த்தித்து முடிக்கிறார். புவிதாக்கிய சிம்மாய் கல்யாண விழுதாலே ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹோம்.